எங்ககிட்ட இருக்கிற ஸ்கெட்சப் சாம்பிள் ஃபைலில் வீரே யூஸ் பண்ணி சிபியூ ரெண்டர் மீடியம் குவாலிட்டியில் ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷனில் 16:9 ரேஷியோவில் ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த கோர் i9 12900K ப்ராசஸர் 5:46 ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே ஸ்கெட்சப் சாம்பிள் ஃபைலில் அதே செட்டிங்ஸில் இன்டெல் கோர் i7 13700K வச்சு ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது 5:05 அந்த ரெண்டர் ஃபினிஷ் ஆகிருக்கு. சேம் ஸ்கெட்சப் சாம்பிள் ஃபைலில் 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது கோர் i9 12900K 17:13s ஃபினிஷ் பண்ணியிருக்கு. சேம் ஃபைல் சேம் செட்டிங்ஸில் 13700K வச்சு ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டர் 15:07 ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கெட்சப்பில் கோர் i9 12900K விட கோர் i7 13700K தான் ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் பிசி பில்டு பண்ணும்போது கோர் i9 கோர் i7 பார்க்கணும், அது எந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 12th ஜென்ரேஷனோட கோர் i9 விட 13th ஜென்ரேஷனோட கோர் i7 ப்ராசஸரே ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி இன்டெல்ல ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயுமே பயங்கரமாக ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸரை சூஸ் பண்ணி வாங்கணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ நாம் இந்த ரெண்டு ப்ராசஸரும் பிளெண்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். இந்த பிளெண்டர் சாம்பிள் ஃபைல கோர் i9 12900K வச்சு சிபியூ ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டர் 2:41 ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே சேம் ஃபைல் சேம் செட்டிங்ஸில் சிபியூ ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது கோர் i7 13700K இந்த ப்ராசஸர் 2:18 இந்த ரெண்டரை ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ பிளெண்டர்லேயுமே கோர் i9 12900K விட கோர் i7 13700K தான் ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர்ஸை சஜஸ்ட் பண்ணுற இடத்துல சேம் ப்ரைஸ் பாயிண்டில் ஓல்டர் ஜென்ரேஷன் ப்ராசஸரோட ஹையர் மாடல்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அதுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸர் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் 13th ஜென்ரேஷனோட i5 ப்ராசஸர் 12th ஜென்ரேஷனோட i7 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணோம், பட் கண்டிப்பாக i7 தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக சேம் ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கிற ஓல்டர் ஜென்ரேஷன் i7 சூஸ் பண்ணி வாங்குறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.